இதே வேலையா போச்சு. சதீஷ் யாரும் ஸ்டாண்ட் பை நிக்காதீங்க, இன்னைக்கு ஆர்ஜே டாக்லாம் ஃபர்ஸ்ட் சாங் போட்டோம், நான் பாத்துக்கிறேன். மாமி FM 93.5 தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. கொட்டாவி விட்டவன் வாயில கொய்யா பழம் விழுந்த கணக்கா. பேர் அழகிகளே, பெண் தெய்வங்களே, பலப்பலான் இருக்க உங்களுக்காக சில அழகு குறிப்புகளை சும்மா அள்ளி தெளிக்க போறேன். ஐஸ்பாய் விளையாடுற பாப்பால இருந்து ஐஸ்வர்யா ராய் நினைக்கிற பாட்டி வரைக்கும் பேப்பர் பேனோட ரெடியா இருங்க. யாருக்கும் இல்லாம உங்களுக்காக ஒரு டாப் தகை சாங் எடுத்து வச்சிருக்கேன். சோ சூரியன் FM 93.5 தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பிரைம் டைம் ஷோ ஆஜே ஷோக்கு 1.5 மணி உனக்கு தெரியாது? நடிக்காதடா, நான் சொல்றது 1% கூட உனக்கு ஒர்க்ல எனக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உனக்கு சுஷி கூட தான் ஷோ. சுஷில வா, அந்த பொண்ணா ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாலே முறைக்குமே சாவடும். பாகாயம் தீ பிடிச்ச எல்லா பாஸ்வேர்டும் திரும்ப பொண்ணுங்கள் மட்டும் என்ன டைம் மச்சி? 4:27 45 seconds. எனக்கு தெரிஞ்சு சுஷிலாக்கு 6 வருஷமா மாப்பிள்ளை தேடுறாங்க, ஒன்னும் செட் ஆல. இப்படி ஆள் ஆளுக்கு பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சட்டு புட்டுன்னு பிராதி என்னன்னு சொல்லுங்க. பாத்ததுதானுங்க இங்க பிராதி. இதோ அந்த புள்ள இல்லாத போது இவன் அவன் கம்ப்யூட்டர் நோண்டி பாத்துட்டானுங்க. ஒரு புள்ள இல்லாதப்ப அவ கம்ப்யூட்டரை நோண்டி பாக்குறது அவ குளிக்கிறதை எட்டி பாக்குறதுக்கு சமோண்டா சமோண்டா. என்னாச்சு? கொண்டு போயிருப்பாங்க, வா போலாம். எனக்கும் டேபிள் டென்னிஸ் ஆட தெரியாது, ராஜிக்கும் ஆட தெரியாது. அடிச்சு விளையாடு. நான் அடிப்பேன், பந்து டேபிள் கீழே போயிடும்,
தேடுவோம். ராஜி அடிப்பா, அதுவும் டேபிள் கீழே போயிடும். தேர்ட் ஒரே செம்ம ஜாலி தான் போ. இதில் என்னடா ஜாலி? டேபிள் கீழடா. சாப்பாடு கொண்டு வரல, வசிக்கல. சீக்கிரமா சாப்பிட்ற, வாய்ஸ் ஒன்று எடுக்கணும். மறுபடியும் வாய்ஸா? எப்படி முழங்குறான் பாரு. ஒரு பேசிக் மேனஸ் இல்ல. ஹாய் சதீஷ். ஹலோ. ஹாய் சொன்னா, இந்த இது ஓலஞ்ச் பாக்ஸ் தானே? வெயிட் ஆகுது. சாரி, நேற்று எல்லோரும் முன்னாடியும் திட்டேன். ஐ எம் வெரி சாரி. ஐயோ பரவாயில்லைங்க, என்னெல்லாம் நாயை திட்டுற மாதிரி திட்டினா கூட எல்லாம் எங்கள் அப்பா ட்ரைனிங். நான் தான் தேவையில்லாமல் உங்கள் சிஸ்டம்லாம் ஓப்பன் பண்ணி உங்கள் பர்சனல் எல்லாம். சாரிங்க. சுஷினியை கூப்பிடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சூரியன் எஃப்எம் 93.5. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்க கண்ணாம்பூச்சி வித் மீ ஆஜே சுஷிலா அண்ட் ஆஜே சதீஷ். அண்ட் இன்னைக்கு நம்ம கண்ணாம்பூச்சியில என்ன கேம் விளையாட போறோம்னா டங் ட்விஸ்டர். ஒரு வீட்ல, ரெண்டு வீட்ல, மூணு தட்டுல இதை யார் சரியா ஃபாஸ்டா கரெக்டா சொல்றாங்களோ அவங்க தான் நம்ம ஷோட வின்னர். முதல்ல இதை நம்ம யார் மேல டெஸ்ட் பண்ண போறோம்னா ஆர்ஜே சுஷிலா, நீங்க கரெக்டா சொல்லுங்க கேப்போம். ஒரு வீட்ல, ரெண்டு வீட்ல, மூணு தட்டுல பாத்திரங்க வேணுங்களா? ஒரு வீட்ல, ரெண்டு வீட்ல, மூணு தட்டுல சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சோ லிசனர்ஸ், நீங்க கரெக்டா உங்களுக்கு சொல்ல கேக்குற ஐயா, எங்க கைலாசம் அவரோட வீடு. ஆமா, இதான் என்ன விஷயம்? இல்லை, அவருக்கு நெஞ்சு வலின்னு ஃபோன் வந்தது, அதான் பார்க்கலான்னு வந்தேன். கடவன் தனி கட்டை தான், உள்ளதான் இருப்பார், போய் பாருங்க. கைலாசம் சார், ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார். ஏய், அவன் போய் சேர்ந்திருப்பான், அண்டா வாட்டை போட்டு மூடிக்கிட்ட பொன்றுவேன். கைலாசம் சார், எங்க இருக்கீங்க சார்? கேக்குதா? ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரோ.
உடலுங்க சார். சார் சார் இந்த பிபி மிஷின் எங்க உப்ப சார்? பிபி மிஷின் எங்க உப்ப? சாரி சார். பேர் என்ன சார்? பேரு சத்யா சார். உன் பேரு? ஆறுமுகம், ஆம்புலன்ஸ் பைலட். டிரைவர் தானே? நீ ஏன் கோட்டு போட்டிருக்க? இப்படி தான் சுற்றுவாங்களா? சாரி சார். எத்தனை வருஷம் பார்க்குற? 7 வருஷம் சார். எத்தனை பேரை கொண்டிருக்க? ஒரு ஆணியில் வாழ்க்கை ஒரு கவர் இருக்கும் பை, அதில் ரிப்போர்ட்ஸ் இருக்க எடுத்துட்டு வா. உள்ள சட்டம் சாப் கலர் இருக்கும், எடுத்துட்டு வா. நான் ஒன்றும் உங்கள்ட்ட வேலைக்காரன் கிடையாது. ஆரம்பம் முடியல, எடுத்துட்டு வா. சார், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்களா? 27 டைம்ஸ். வணக்கம், இது பிரைம் டிவியின் என்டர்டெயின்மெண்ட் நியூஸ். சமீபத்தில் வெளியான பிரபல நடிகர் நியூக்ளியர் ஸ்டார் திரு பூமேஷ் அவர்களுடைய திரைப்படம் எட்டனா குடு எங்கனா உடு. இந்த படத்தில் குடிகாரங்க ரொம்ப தவறான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த படத்தில் பல காட்சிகள் வசனங்களை நீக்கணும் அல்லது படத்தையே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தா நா கூசா, அதாவது தமிழ்நாடு குடிகாரர்கள் சங்கம், தொடர்ந்து போராட்டம் நடத்தி வராங்க. பூமேஷே 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 பூமேஷே, நீ எங்களுக்கு சைடிஷே, நீ எனக்கு சைடிஷே, நீ எல்லாம் ஹீரோவா, நீ எல்லாம் ஹீரோவா, கோத்ரேஜு பீரோவா. நடிகர் பூமேஷ் அவர்கள் பனிமலைக்கு ஷூட்டிங் வந்திருக்கறனால குடிகாரர் சங்கத்தினரும் பனிமலைக்கே வந்து ஷூட்டிங் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகர் பூமேஷோட தீவிர ரசிகர்கள் அவருக்காக உயிரே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பனிமலைக்கு வந்து அவருக்காக ஆதரவு தெரிவிக்க வந்திருக்காங்க. இப்போது தமிழ்நாடு குடிகாரர்கள் சங்கத்தின் தலைவர் திரு மட்டை ரவி அவர்களின் ஆவேச பேட்டி. இந்த பாருங்க, இந்த மாதிரி படம் எடுத்ததுனால எங்களை மாதிரி குடிகாரர்களுக்கு ரொம்ப கெட்ட பேரு, வெளியே தலையாட்ட முடியல. தொடர்ந்து 30 நாள் தனியா போட்டு எங்க எதிர்ப்பு நாங்கள் தெரிவிப்போம். ஆமா, பொறுக்கி மாதிரி காமிச்சு படம் எடுத்திருக்காங்க. எப்படி எடுக்கலாம் பொறுக்கி மாதிரி? இல்லை எங்களை பார்த்த பொறுக்கிங்க மாதிரி தெரியுதா? நுங்கி அவருக்கு சார். ஏ, அதை அவன் தான் அதை அப்படி தூக்கி மேலே போட்டுக்கிடுவான், பொறுக்கி மாதிரி தெரியுது. எனக்கு பார்த்தா தெரியுதா? என்னை பார்த்தா பொறுக்கி மாதிரி? அப்புறம் எப்படி எங்களை அந்த மாதிரி காமிச்சு படம் எடுத்தான்? பூமேஷ், பூமேஷ் வந்து எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுவரை எங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம், குஷ்டு குஷ்டு கல்ட்டாக பண்ணுவோம். சென்னை, மதுரை, கோவை மற்றும் தமிழகத்தில் இருக்க எல்லா நியூக்ளியர் ஸ்டார் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் எங்கள் அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்க எங்களுடைய பைக்கில் டிராவல் பண்ணி இங்கே பனிமலைக்கு வந்திருக்கோம். இங்கேயே நாங்கள் டென்ட் போட்டு தங்கி எங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக இருந்து இந்த ஷூட்டிங் நிற்காம நடத்தி காட்டுவோம். நாங்களும் தானே பிடிக்கிறோம். இந்த படத்தில் எதுவுமே எங்களுக்கு தப்பாக தெரியலையே. இதெல்லாம் சும்மாங்க, வெறும் கட்டுக்கதை. எங்கள் அண்ணனோட ஷூட்டிங்கை நாங்கள் நிற்காம நடத்தி காட்டுவோம். நாங்கள் இந்த படம் நல்லபடியாக முடிச்சே போராட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் அண்ணனோட படம் நிற்காம ஓடும். கண்டிப்பாக எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம், கண்டிப்பாக இருப்போம்.
No chance!
சொல்லு சப்ப. விமல், ராகவன் கொஞ்ச நேரம் முன்னாடி கால் பண்ணிருந்தான். இப்ப கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. ஆ, எனக்கும் பண்ணிருந்தான், பேசிட்டேன். அவன் டைரக்டா ரூமுக்கு போறேன்னா நீயும் போயிடு. சரி விமல். இவன் மண்டைக்கு இவ்வளவு போதும். இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கு சார். அப்ப நான் கிவ் இல்ல, இப்ப நீ கிவ் ப்ளீஸ். எனக்கு வேர்க்கல, நான் மணி கேட்டேன், உனக்கு வேர்க்கல. டாய், ஐயோ அவளை பார்க்கறேன், என்ன பார்க்கறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? துணி காய போட்டுக்கிறேன், போங்க. என்ன ஒரு டீசன்சி இல்லை பாஸ், நீங்களே நியாயமா சொல்லுங்க. நானா எட்டி பார்த்தேன், நீங்க தான் என்ன எட்டி பார்த்தீங்க. பார்த்துட்டீங்களே, போங்க பாஸ், பட போங்க பாஸ். டேய் போட, பாடியை பேர் ஸ்டவ் பின் மாதிரி போட. பேபி காக்ரோச் டிஸ்டர்பன்ஸ் 2 மினிட்ஸ் மை ப்ரைவசி. டாடி அலோ மாதிரி பேசிட்டு நம்மளை எட்டி பார்க்குறாங்க. கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஐயா. இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? ஏய் என்னடா, அடித்தடி செஞ்சோம், கை கால்லாம் உடைச்சோம், மாமூல் வாங்கினோம், புறாலாம் பறக்க விட்டோம், ரேஸ் விட்டோமே, அதெல்லாம் வேலை என்ன வருது? ஏய் உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு தீமைச்சிரா? எனக்குண்ணா இல்லைப்பா, என்ன வேலை உனக்கு தெரியும்? ஏய் எல்லா வேலையும் செய்வேண்டா, எல்லா வேலையும் எல்லா வேலையும் செய்வேண்டா. அப்போ நம்ம ஏரியா முருகன் சொல்லி ப்ரெஸ்ஸை பிடிச்சி பெயிண்ட் அடிக்கிறியா? ஏய் பெயிண்ட் அடிக்கிறதுலாம் எப்படிறா, அதெல்லாம் ஆர்டிஸ்ட் வேலைடா, எனக்கு வராதுரா. போகிற வரவனையெல்லாம் அடிக்கிற பெயிண்ட் அடிக்க